பருட்டோ சீரீஸில் ஒட்டுசுக்கிஸ் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களை கொள்வது ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி தான் சீரீஸில் காட்டியிருப்பாங்க. ஆனால் டொட்சுகா ஸ்வாடால் ரொம்ப ஈஸியாக இந்த ஒட்சுசுக்கீஸை சீல் பண்ணிடலாமே, அப்புறம் ஏன் பொருட்டோவில் இதை யாருமே பண்ணலைன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். இந்த டொட்சுகா ஸ்வாடை வச்சுருந்த கேரக்டர்னால் அது இட்டாச்சி தான். இவரால் ஒட்சுசுக்கீஸை சீல் பண்ண முடியுமா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டொட்சுகா ஸ்வாடுங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இது எதால் செய்யப்பட்டது, எப்படி இட்டாச்சிக்கு கிடச்சிதுன்னெல்லாம் எந்த டீட்டெயிலும் இல்லை. ஆனால் சிம்பிளாக இதால் எல்லாத்தையும் சீல் பண்ணிட முடியும். ஆனால் மாங்கால ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஃபைனல் வாரில் காகுயாவை சீல் பண்ண இங்கேங் சீலால் மட்டும்தான் முடியும், வேற எந்த டெக்னிக்ஸும் ஒட்சுகிஸை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி ஏன் சொன்னாங்கன்னு தெரியுமா? டொட்சுகா ஸ்வாட் ஒர்க்காக கண்டிப்பாக சூசனவு தேவைப்படும். இந்த ரூலை கிஷிமோட்டோ மித்தாலஜியில் இருந்து தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அதாவது சூசனோன்னு சொல்லப்படுற ஒரு காட் இந்த டொட்சுகா பிளேட 8-8 ஸ்னேக் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு இருப்பார். இதனால் இது எப்போவுமே சூசனை கூடவே தான் இருக்கும். இதை பார்த்து தான் கிஷிமோட்டோவும் இந்த ஸ்வாடை சூசனோடையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த டொட்சுகா ஸ்வாடை என்ன தான் சூசனோட ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் இதோடைய ஸ்பீட் அதிகம்தான். ஒருவேளை இட்டாச்சி சூசனோ வித் டொட்சுகாவோட அட்டாக் பண்ணாலும் காகுயாவால் அவங்களுடைய ஏரை நீடல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி சாக்ரா பாயிண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணி சாக்ராவையே யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ண முடியும். இப்படி தான் சாஸ்கே அடி வாங்கிட்டு போயிருப்பார். இது மட்டும் இல்லாமல் காகுயாவுடைய போன்ஸால் சூசனோவை கூட டேமேஜ் பண்ண முடியும். அவங்களுடைய அட்டாக்ஸும் கமுயுவை விட ஃபாஸ்ட். ஆனால் இட்டாச்சி எப்படியோ காகுயாவை அட்டாக் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டார்னா கூட அடுத்த அட்டாக்கை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இட்டாச்சிக்கு பறக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா காகுயாவுடைய அட்டாக்ஸ் எல்லாமே ஹை ரேஞ்சில் தான் இருக்கும். இட்டாச்சியுடைய சூசனோவால் பறக்க முடியாது. டொட்சுகாவுடைய ரேஞ்சும் என்னன்னு தெரியாது. அதனால் அடுத்த அட்டாக்கை இட்டாச்சி பண்ணுறதும் சந்தேகம்தான். சரி, எப்படியோ இட்டாச்சி பறக்கிறாருன்னே வச்சுப்போம், டொட்சுகா ஸ்வாடையும் யூஸ் பண்ணிட்டாருன்னே வச்சுப்போம். அடுத்து என்ன நடக்கும்? காகுயாவை இட்டாச்சி ஒரு கெஞ்சிட்ஸுல ட்ராப் பண்ணிடுவார். ஆனால் கெஞ்சிட்ஸு ஒரு சாக்ரா பேஸ்ட் எபிலிட்டிங்கிறதால இதுவும் காகுயா மேலே ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்திருந்தா சாஸ்கே அதை எப்பயோ பண்ணியிருப்பார். இந்த வீடியோவில் இட்டாச்சியை நான் காகுயாவோட தான் கம்பேரிஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் காகுயாவே ஒரு லோ ரேங்க் சாக்ரிஃபிஷியல் ஒட்சுசுக்கி தான். இன்னும் ஓமோஷுக்கி இஷுக்கி மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்தால் கண்டிப்பாக டொட்சுகா பிளேடால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.